பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தலின் சாட்சி அதிகாரங்களினூடாக சின்சொன்ஷி நிகழ்நிலை கருத்தரங்குக்கு வந்திருக்கிற எல்லா போதகர்கள், எல்லா தியோலஜிமானவர்கள், எல்லா பரிசுத்த வான்கள், பரலோகத்தின் மேலே விசுவாசம் வைக்கிறவங்க உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் கங் சங்கும் இன்றைய நாள் நான் தான் தொகுத்து வழங்குகிறேன். முதலாவதாக நான் அன்பு தகப்பனாகிய தேவனுக்கே நான் நன்றியை செலுத்துகிறேன். ஏன்னா இந்த கருத்தரங்கை அவரே வழிநடத்துகிறாரு. அதோடு கூட இன்றைய நாள் சின்சொன்ஷி நிகழ்நிலை கருத்தரங்குக்கு வந்திருக்கிற அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இது முழு உலகமெங்கும் ஒளிபரப்பப்படுகிறது. இன்றைய நாள் இந்த வார்த்தை சாட்சி கொடுக்கப்படுறது முதல்ல ஒரே இருதயத்தோடு தகப்பனாகிய தேவனிடம் நாங்கள் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, தேவனே, 2000 வருடங்களுக்கு முதல்ல இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணப்பட்ட விதமாகவே புதிய உடன்படிக்கையின் வார்த்தைகள் இன்றைய நாளில் நீங்கள் அதை நிறைவேற்றத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. அதில் கூட மாம்ச நிச்ச இருப்புகளை காட்டியிருக்கிறீங்க. இந்த சின்சொன்ஷி தலைவரின் ஊடாக நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர், அவர் வெளிப்படுத்தல் புத்தகத்தின் சகல நிகழ்வுகளையும் கண்டு கேட்ட நபர், நீர் அனுப்பினவர், நீர் அவரை இயேசு கிறிஸ்துக்கு சார்பாக பேசுகிற தூதனாக அனுப்பியிருக்கிறீங்க. முழுவதுக்கு எல்லாருக்குமே சாட்சி கொடுக்கும்படியாக உண்மையிலுமே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இன்றைய நாளிலையும் கூட கொடுக்கப்படுகிற சாட்சியினூடாக புதிய ஏற்பாடு மற்றும் பழைய ஏற்பாட்டின் வெளிப்படுத்தல் அதனுடைய சாட்சி அதிகாரங்களினூடாக நாங்கள் பார்க்க போகிறோம். நிறைய போதகர்கள், நிறைய பரிசுத்தவான்கள், நிறைய தியோலஜி மாணவர்கள், அவங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய மெய்யான அன்பு உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. அது கூட கொடுக்கப்பட்ட திறக்கப்பட்ட வார்த்தையினூடாக நாங்கள் அனைவரும் ஒன்றாக வேண்டும். தேவனே வழிநடத்துங்க. நாங்கள் தேவனுக்குள் ஒரே குடும்பமாக மாற உதவி செய்யுங்க. தேவனே, இந்த நேரத்திலும் கூட கற்பித்து கொடுப்பவர், அவர் வார்த்தையை சாட்சி கொடுக்கிற நேரமும் கூட அவரை பலப்படுத்துங்க, அவரை வழிநடத்துங்க. அதில் கூட இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிற அனைவரும் இந்த வார்த்தையை உம்முடைய கிருபையினால் நிரப்பிக்கொள்ள உதவி செய்யுங்க. இது எல்லாத்தையுமே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அவரே பாவத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்தவர். பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டு வெளிப்படுத்தலின் சாட்சி அதிகாரங்களின் ஊடாக இந்த சின்சொன்ஷி நிகழ்நிலை கருத்தரங்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. நாங்கள் கடைசி பாடத்தை நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதாவது நடுநிலை கல்வி 2வது பாடம். நாங்கள் பரலோகத்தில் இருப்பது போலவே பூலோகத்தில் செய்யப்பட்ட பரலோக ராஜ்யம் இன்றைய நாள் இதை நாங்கள் பார்க்க போகிறோம். தேவனே எங்களுக்கு உதவி செய்வார். நாங்கள் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற பரலோக ராஜ்யத்தையும் அதற்கூட மாம்ச உலகத்தில் இருக்கிற ஆவிக்குரிய உலகத்தின்படியே உருவாக்கப்பட்ட பரலோக ராஜ்யத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இதனூடாக நாங்கள் இந்த காரியங்களை அறிந்து கொண்டு வாக்கு பண்ணப்பட்ட ராஜ்யத்தின் ஜனங்களாக மாறி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது பேதுரு கோத்திரத்தின் ஹெட் இன்ஸ்ட்ரக்டர் நம்மளுக்கு வழிநடத்துவார். எல்லா போதகர்களுக்கும், எல்லா தியோலஜி மாணவர்களுக்கும், முழு உலகத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும், பரலோகத்தின் மேலேயும் நித்திய ஜீவன் மேலேயும் விசுவாசம் வைத்திருக்கிறவங்க அனைவரையும் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பேர் லிதோங்சு. நான் சின்சொன்ஷி இயேசு கிறிஸ்துவின் சபை பேதுரு கோத்திரத்தின் நான் பிரதம கற்பிப்பாளனாக இருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தலின் இந்த சாட்சிகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போகிற பாடம் 2வது பாடம். தலைப்பு மாம்ச உலகத்தில் இருக்கும் பரலோக ராஜ்யம், ஆவிக்குரிய உலகத்தின்படியே உருவாக்கப்பட்ட பரலோக ராஜ்யம். இன்றைய நாளுக்குரிய பிரதான குறிப்பு யாத்ராகம் 25, மத்தேயு 6:10, வெளிப்படுத்தல் 4 மற்றும் வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம். போதகர்கள் இங்கே கூடியிருக்கிறீங்க. நீங்கள் அநேக தரம் வேதாம்பத்தை வாசித்திருக்கிறீங்க. ஆனாலும் இந்த காரியங்களை நீங்கள் அறிந்திருப்பீங்க. அதோடு கூட இதை அறியாத ஜனங்களும் இருக்கலாம். ஆனாலும் கூட இது ரொம்ப உங்களுக்கு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நாங்கள் மறுபடி இந்த பாடத்தை நாங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி வேதாகமத்தின்படியே நாங்கள் பார்த்தா எல்லா விசுவாசிகளுடைய
எதிர்பார்ப்பு பரலோக ராஜ்யம்தான். அப்போ பரலோக ராஜ்யத்தை குறித்து நாங்கள் சரியாக உணர்ந்து கொள்ளணும். அதாவது நாங்கள் பரலோக ராஜ்யம் போவோமா, இப்படி பரலோக ராஜ்யம் எங்கள்கிட்ட வருமா, இது எல்லாத்தையுமே நாங்கள் அறிந்து கொள்ளணும். சிருஷ்டிப்பான தேவன் வேதாகமத்தின் ஊடாகவே எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு பரலோக ராஜ்யம் எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் கூட பரலோக ராஜ்யத்தின் பாதையையும் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. எல்லா பதில்களும் பரலோக ராஜ்யத்தின் பாதையை கொடுத்தது எல்லாமே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இதனுடைய வழி பாதை வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இன்றைய நாள் சாட்சி கொடுக்கப்படுகிற வார்த்தையோடு கூட நாங்கள் யோசித்து பார்ப்போம். அதாவது இந்த வார்த்தைக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன, அதில் கூட இந்த நேரம் ஒரு உன்னதமான நேரமாக இருக்கும், இது எங்களுடைய நம்பிக்கையாகிய பரலோக ராஜ்யத்தை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது இன்றைய நாள் பிரதான இந்த குறிப்புகளை நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக, அதாவது இது தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் கொண்டதாக இருக்குது. அப்போ பாருங்க, தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் குறித்து சொல்கிற இந்த வசனம் மத்தேயு 6:10 தான் சொல்லப்படுது. நீங்கள் பரலோக ஜெபத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கர்த்தர் சொல்லி கொடுத்த ஜெபம் பாருங்கள் என்ன சொல்லப்படுது, பரலோகத்தில் இருப்பது போல் புலோகத்திலும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இங்கே இருக்கிற பரமண்டலம் அப்படின்னு சொல்லப்படுற நேரம் இது ஆவிக்குரிய உலகம், அதோடு கூட பூலோகம்னா பூமி மாம்ச உலகம். அப்போ பாருங்கள் பரலோகத்தில் நடக்கிறது என்னது, அது கூட பூமி இல்லாதபடியே நடக்கணும். இது எல்லாத்தையுமே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரலோகத்தில் நடக்கிறது என்னது, அதாவது ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற பரமண்டலம், அதாவது ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற விஷயங்கள், அதோடு கூட பூமியிலே நடக்கிற விஷயங்கள் தான் அது பூமியில் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது, தேவன் பூமியில் பரலோகத்திருப்பது போலவே தான் நிறைவேற்றுறாரு. அப்போ இந்த நிறைவேறிய காரியங்களை தேவன் யாருக்கு காட்டுறாரு, அதை நாங்கள் அறிந்திருக்கணும். ஏன்னா அப்பொழுது தான் பரலோகத்தில் இருக்கிற காரியங்களை காட்டினா தானே பூமியிலே அதுபடி செய்யலாம். அப்போ தேவன் என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு சகாப்தத்துலேயும் பரலோகத்தில் இருக்கிற காரியங்களை பார்க்குறதுக்குரிய போதுகாரை தேர்ந்தெடுக்கிறாரு. ஆகவே தேவனுக்கு ஒரு ஊழியக்காரன் இருக்க வேண்டும். உண்மையிலுமே சர்வவல்ல தேவன் அவருடைய திட்டங்களை அவருடைய தீர்க்கதரிசிகளை காட்டாமல் ஒன்றுமே செய்ய மாட்டார். ஆமோஸ் 3:7 சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவதாக பார்த்தமாக இருந்தால், நாங்கள் ஒரு போதகர் இருக்கிறாரு, அவர் ஒவ்வொரு சகாப்தத்திலேயும் பரலோகத்தின் காரியங்களை பார்த்து அதன்படி பூமியிலையும் செய்கிறவராக இருக்கிறாரு. முதலாவதாக, மோசேயின் காலத்தில் ஒரே ஒரு நபர், அதாவது மோசே மட்டும்தான். நீங்கள் யாத்ராகம் 25:8-9 நீங்கள் வாசிப்பீங்களாக இருந்தால் தேவன் மோசையை தேர்ந்தெடுக்கிறாரு. மோசேக்கு மட்டும்தான் தேவன் பரலோக காரியங்களை காட்டுறாரு, காட்டி இந்த பூமியில் அவர் காட்டின விதமாகவே கட்டுப்படி சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், முதலாம் வருகை காலத்தில் யார், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நாங்கள் யோவான் 5:19 நாங்கள் பார்த்தோமா இருந்தால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அதாவது குமாரன் அவர் தாமாகவே ஒன்றுமே செய்ய முடியாது, என்ன தகப்பன் செய்கிற காரியங்களை தான் அவர் செய்ய முடியும். ஏன்னா முதலாம் வருகை காலத்தில் ஒரே ஒரு நபர் தான் இருந்தார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் போனவர், பரலோகத்துக்கு போனவர், கண்டவர் இயேசு கிறிஸ்து, தேவனுடைய வலது பரிசத்தில் இருந்து எல்லாத்தையும் கண்டவர் ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் இந்த பூமிக்கு வந்து சொல்லப்பட்ட காரியங்களை நிறைவேற்றினவர் இயேசு கிறிஸ்து நபர் மட்டும்தான். அதே மாதிரி தான் ரெண்டாம் வருகை காலத்தில் இது புதிய யோவானாக இருக்குது. புதிய யோவான் இவர் வாக்கு பண்ணப்பட்ட போதகராக இருக்காரு. புதிய ஏற்பாட்டு வேதாம்பத்தில் இயேசு கிறிஸ்துவால் வாக்கு பண்ணப்பட்டவராகவும் இருக்கிறார். வெளிப்படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே வெளிப்படுத்த 4 மற்றும் வெளிப்படுத்த 21 நீங்கள் பார்த்தாலும் கூட சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து புதிய யோவான் அழைக்கிறாரு, ஆவிக்குரிய பரலோகத்துக்கு அழைக்கிறாரு, அழைத்து இந்த ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே காட்டுறாரு. பரிசுத்த நகரம் புதிய எருசலேயும் பரலோகத்தில் இறங்கி வர்றதையும் அவருக்கு தெரிவிக்கப்படுது. அப்படியாக இருக்கிற நேரம் இரண்டாம் வருகை காலத்தில் கர்த்தர் இந்த பூமிக்கு திரும்ப வர நேரம் ஒரே ஒரு வாக்கு பண்ணப்பட்ட புதுவர் மட்டும்தான் இருக்கணும், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் புதிய யோவான் மட்டுமே தான். அப்பாருங்க, அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் பட்டு அவர் பரலோகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் கண்டவர் ஒரே ஒரு நபர் மட்டும்தான், அவர் புதிய யோவான் மட்டும்தான். அதே நேரத்தில் பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை உருவாக்கக்கூடியவரும் அவர் மட்டும்தான். நான்காவதாக பாருங்கள், தேவன் சொல்கிறாரு, பாருங்கள் தேவனுடைய நோக்கம் என்ன, என்ன என்ன தேவன் ஏன் பரமண்டலத்தில், அதாவது பரமண்டலத்தில் இருக்கிற மாதிரியே ஏன் பூமியிலே உருவாக்கணும், பரலோகத்தையும் உருவாக்கணும். உண்மையிலேயுமே தேவனுடைய சித்தம் என்னது, தேவன் ஜனங்களோட ஒன்றிணைந்து ஜனங்களோட வாழத்தை பார்க்குறாய், இது தேவனுடைய பிரதானமான நோக்கமாக இருக்குது. ஆகவே தேவன் ஆவிக்குரிய உலகத்தையும் மாம்ச உலகத்தையும் உண்டாக்குனார். தேவன் மனிதர்களை அவருடைய சாயலின்படியே உருவாக்குறாரு. அதனால தான் மனுஷன், அப்பாருங்க
தேவன் சகல சிருஷ்டிப்புகளை, தேவன் படைத்த எல்லாத்தையுமே ஆதாமுக்கு கொடுத்தாரு கண்காணிக்கும்படியாக. ஆதாம் பார்த்தான், ஆண்டு கொண்டான். ஆனால் துரோகம் செய்த அந்த ஆவி சாத்தான் பிசாசினோடாக வஞ்சனையின் கிரியை நடக்குது. முதலாவது மனிதன் ஆதாம், அவர் தேவனுடைய சாலின்படி படைக்கப்பட்டவர், தேவனுக்கு துரோகம் செய்கிறாரு. அதனால் பாவிகளோடு தேவன் சஞ்சரிப்பதில்லை. ஏன்னா மனிதனுடைய பாவம் இருக்கிறதுனால தேவன் மனிதனையும் இந்த பூமியை விட்டுட்டு போகிறாரு. அதாவது தேவன் எப்படி போகிறாரு, அது எல்லாத்தையுமே ஆதியாகமும் 6:1-3 சொல்லப்படுது. பாருங்க, தேவன் இல்லாத இந்த பூமி 6000 வருடகாலமாக பிசாசு சாத்தான் அவன்தான் இந்த பூமியை ஆண்டு கொண்டு இருக்கிறான். ஆகவே தேவன் அவர் மறுபடியும் எல்லா காரியங்களை கண்டுபிடித்து சீரமைக்கிறதுக்கு தேவன் என்ன செய்கிறார், அப்போஸ்தலர்கள் அனுப்புகிறாரு, சீஷர்கள் அனுப்புகிறாரு. அனுப்பி தேவனுடைய சந்தர்ப்பத்தை சூழ்நிலையே சொல்லியிருக்காரு. பாருங்க, தேவன் என்ன சொல்லியிருக்காரு, தேவனுடைய நோக்கத்தையும் சொல்லியிருக்கிறாரு. தேவன் அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட நபரை ஒவ்வொரு சகாப்தத்திலையும் தோன்றி அவர் என்ன செய்கிறார், உடன்படிக்கை செய்கிறாரு. எப்படி இருந்தாலுமே தேவன் அதாவது உடன்படிக்கை செய்த எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களும் அவங்க துரோகம் செய்கிறாங்க. தேவனுடைய வார்த்தை உடன்படிக்கையின் வார்த்தைகள் எல்லாத்தையுமே அவங்க பாவம் செய்கிறாங்க. அப்போ யோவான் 5:17 சொல்லப்படுற மாதிரி, என்னுடைய தகப்பன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான், நானும் கிரியை செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ தேவனுடைய நோக்கம் எல்லாமே, தேவனுடைய சித்தம் எல்லாமே, தேவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே அது என்னது, அதாவது நிறைவேற வேண்டிய காரியங்கள். அப்போ இது எல்லாமே எப்பொழுது நிறைவேற்றுறதுக்கு வரும், இது வெளிப்படுத்தல் காலத்தை தான் நிறைவேற்றுறதுக்கு வரும். அப்போ பாருங்கள், வெளிப்படுத்தலில் தான் எல்லாமே சம்பூர்ணமாகுது. ஆகவே தேவனுடைய நோக்கம் என்ன, தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன, தேவன் என்ன செய்ய பார்க்குறாரு, தேவன் மனிதனையும் இந்த உலகத்தையும் மேல் சிருஷ்டிக்க பார்க்குறாரு. அதுக்குள்ள தேவன் அழுகை செய்கிற உலகத்தை மறுபடியும் உண்டாக பார்க்குறாரு. அப்போ இந்த காரியங்கள் எல்லாத்தையுமே செய்கிறதுக்கு அது பரலோகத்தில் செய்யப்படுவது போல தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வர வேண்டும், மாம்ச உலகத்துக்கு வர வேண்டும், பரலோகத்தில் இருப்பது போலவே இருக்கணும். அது எப்போ, அந்த நேரம் தான் அவிக்குரிய உலகம் பரலோக ராஜ்யமும் தேவனும் இறங்கி வந்து ஒன்றாக வாழலாம், அதில் தேவன் அழுகி செய்கிற உலகமாகவும் மாறலாம். இப்பொழுது நாங்கள் மோசையின் காலத்திலிருந்து நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், மாம்சூலத்தில் இருக்கிற பரலோக ராஜ்யம் அது மோசையின் காலத்தில் உருவாக்கப்பட்டது. முதலாவதாக யாத்திராகமம் 25:8-9 நாங்கள் வாசிப்போம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியையும் அதனுடைய எல்லா தட்டு முட்டுகளின் மாதிரியின் படியையும் அதை செய்வீர்களாக. ஆம், நன்றி. பாருங்கள், யாத்திராகம் 25:8-9 சொல்லப்படுது. இந்த வார்த்தையில் எழுதப்பட்ட வார்த்தைக்குள்ள தேவன் மோசே கட்டளையிடுறாரு. அதாவது நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக, அதே நேரத்தில் நான் காட்டுகிறபடியே தான் இந்த காரியங்களை செய்யணும். அப்போ இது ஒரு கட்டளை, தேவன் சொல்கிற கட்டளை. தேவன் அவர் மோசையை மட்டுமே அழைத்து மோசைக்கு மட்டுமே பரலோகத்தின் காரியங்களை காட்டுறாரு. பாருங்க, தேவன் மோசைக்கு காட்டின காரியம் அது ஆவிக்குரிய உலகின் பரலோக ராஜ்யம், அதாவது பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற இடங்களை, அதாவது ஒவ்வொரு காரியங்களை காட்டுறாரு. அப்போ இந்த ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற பரலோக ராஜ்யத்தை பார்த்த பிறகு மோசே அவர் வந்து அவர் கண்ட விதமாகவே இந்த காரியங்களை அவர் கட்டுறாரு. ஆகவே இந்த வாசஸ்தலம் பரலோக ராஜ்யம் ஆவிக்குரிய உலகத்தின்படி கட்டப்பட்டிருக்குமாக இருந்தால், இந்த இடம் இந்த கூடாரம் இது மாம்ச உலகத்தில் இருக்கிற பரலோக ராஜ்யமாக மாறும். ஆனால் மாம்ச உலகத்தில் இருக்கிற இந்த பரலோக ராஜ்யத்தை கொடுத்து நாங்கள் எப்ரேயர் 8:5 பார்த்தமாக இருந்தால், இது ஒரு நிழலாக இருக்குது, பரலோகத்தின் நிழலாக இருக்குது, ஒப்பனையாக இருக்குது. அப்போ இருங்க, நிழல்னா என்னதுன்னா இது உண்மை அல்ல. ஆகவே இதனுடைய அர்த்தம் என்ன, அதாவது காலம் ஒன்று வரும், உண்மையான நிஜ இருப்புகள் தோன்றும். அதோடு கூட எப்ரேயர் 9:9-10 நாங்கள் வாசிப்பமாக இருந்தால், இந்த வாசஸ்தலம் அதாவது இப்போ இருக்கிற காரியத்துக்கு ஒரு ஒப்பனையாக இருக்குது. அப்போ ஒப்பனைனா என்னது, இது வந்து ஒரு நிஜ இருப்பல்ல. அதே நேரத்தில் இந்த புதிய காரியம் வரும், அப்பொழுது புதிய காரியம் நிறைவேற்றுறதுக்கு வரும், அப்போ புதிய காரியமும் தோன்றும். இதை நாங்கள் சரியாக அறிந்து கொள்ளணும். அப்போ பாருங்க, தேவனுடைய மெய்யான வாசஸ்தலம் ஆலயம், தேவனுடைய ராஜ்யம், இதனுடைய நிஜ இருப்பு என்ன, அதற்குடைய இது எப்போ தோன்றும் பாருங்கள். அது முடிவாக முதலாம் வருகை இயேசுனுடைய காலத்தினிடையே தோன்றுது.
ரெண்டாவதாக பாருங்கள், மாம்சோலத்தின் பரலோக ராஜ்யம் இது இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை காலத்தில் உண்டாகப்பட்டது. அப்புறம் பரலோக ராஜ்யத்தின் நிஜ இருப்பு அப்படின்னு பார்த்தோமா இருந்தால் நாங்கள் பார்ப்போம் மாம்சோலத்தில் எப்படி இருக்குன்னு. அப்போ நாங்கள் வாசிப்போம் யோவான் 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது இதுவோ அதையன்றி வேறொன்றையும் தாமா செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். நன்றி. யோவான் 5:19 கூட இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, அதாவது பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையன்றி வேறொன்றையும் தாமா செய்ய மாட்டார். அப்போ தகப்பன் என்னென்ன செய்கிறாரோ மகனும் அதே மாதிரியான காரியங்களை தான் செய்கிறாங்க. யோவான் 3:19 கூட பாருங்கள், பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமாகிய மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் யார் ஒருவனும் இல்லை. அப்போ முதலாம் வருகை காலத்தில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒருவர் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதே நேரத்தில் எல்லா காரியங்கள் தகப்பன் செய்த எல்லா காரியங்களையும் அடகிலிருந்து பார்த்தவர் ஒருவர் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதே நேரத்தில் இந்த பூமிக்கு வந்து இந்த எல்லா காரியங்களையும் பரலோகத்தில் காண்கிற விதமாகவே நிறைவேற்றினவரும் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்போ ரொம்ப முக்கியமான காரியம் என்ன தெரியுமா, யோவான் 2:19-21 இயேசு கிறிஸ்து அவர் அதாவது மாம்ச கட்டிடம் எருசலேமின் கட்டிடம் அதை பார்க்குறாரு. பார்த்தவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஆலயத்தை உடைத்து போடுங்க நான் 3 நாளில் எழுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யூதர்கள் இதை பார்த்த நேரம் அவங்க வந்து வியப்படைந்தாங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவர் எது குறித்து பேசினார், தம்முடைய சொந்த உடலை குறித்து தான் பேசினார். அதாவது இதுதான் தேவனுடைய பரலோகமாக இருக்குது, அதாவது ஆவிக்குரிய எருசலேம். ஆகவே பாருங்கள், தேவனுடைய மெய்யான ஆலயம் அது இயேசு கிறிஸ்துவாக தான் இருக்குது. ஏன்னா யோவான் 1:32 கூட இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கிற நேரம் அவர் தண்ணியிலிருந்து வெளியே வராரு, அவர் பரலோகம் திறக்கப்படுது. அப்பாருங்க, தேவனுடைய ஆவி இயேசு கிறிஸ்துவிடம் வந்து புறா வடிவில் இறங்குறதை நாங்கள் பார்க்கலாம். அப்பாருங்க, தேவனுடைய பரிசுத்த ஆவி அது ஆவி அது வந்து இறங்குது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து மாம்சமாக இருக்கிறாரு. அப்பாருங்க, இந்த ஆவி இறங்கி வர நேரம் இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தோடு ஒன்றாகிற நேரம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துடைய உடல் தேவன் கிரியை செய்கிற ஆலயம். பாருங்கள், தேவன் வாசுகிற ஆலயம் ஒரு கட்டிடமோ ஒரு கூடாரமோ இல்லை, அது இருதயமாக இருக்குது. அதனால தான் 1 கொரிந்தியர் 3:16 கூட பவுல் என்ன சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய மாளிகையாக இருக்கிறீங்க அப்படின்னு அறியாமல் இருக்கிறீங்களா, தேவன் உங்களுக்குள்ளே வாசம் செய்யாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதில் மத்தேயும் 4:17 சொல்லப்படுது, மன்னன் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த உள்ளடக்கம் இந்த தேவன் அதாவது பரலோகத்தில் இருக்கிற தேவன் அப்போ பரலோக ராஜ்யம் அது இந்த பூமிக்கு இறங்கி வருது. அப்போ யாரிடம் இறங்கி வருது, அது இயேசு கிறிஸ்துவிடம் இறங்கி வருது. ஆகவே பாருங்கள், முதலாம் வருகை காலத்திலும் கூட இந்த பரலோக ராஜ்யத்தின் நிஜ இருப்பு அதாவது மாம்சத்தில் இருக்கிற நிஜ இருப்பு யார், அதாவது ஆவிக்குரிய இஸ்ரவேல் 12 கோத்திரத்தை பிரதிபலிக்குது. அதாவது இயேசு கிறிஸ்துனாலையும் 12 சிஷ்யர்களாலையும் உருவாக்கப்பட்ட இந்த காரியத்தை பிரதிபலிக்குது. ஆகவே தேவன் ஆவியில் இருக்கிறதுனால அவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைகிறாரு, மாம்சமாக இயேசு கிறிஸ்துவோடு கூட. அது கூட தேவன் அவர் பழைய ஏற்பாட்டு எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுறாரு. அதே நேரத்தில் அவரை சுற்றி இருந்த யூதர்கள் எப்படி இருந்தாங்க, அப்போ அதனால தான் யோவான் 1:11 கூட பாருங்கள், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தால் சொந்தமானவர்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லப்படுது. அதுக்கு பதிலாக அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவ மதபேதம்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவ சிலுவையிலையும் ஒப்பு கொடுத்தாங்க. பாருங்கள், தேவன் பூமி விட்டு போனாலுமே கூட பரலோக ராஜ்யமும் விட்டுட்டு போகுது, இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு போயிட்டாங்க. எப்படி இருந்தாலுமே பாருங்கள், தேவன் அதாவது இயேசு கிறிஸ்து ஏன் பரலோகத்துக்கு போனார், அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது தானே. உண்மையிலே பரலோகத்துக்கு போகக்கூடிய நோக்கம் என்ன, எதை நிறைவேற்றணும். அப்போ மத்தேயு 6:10 உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. முதலாவதாக ஏதோ ஒரு காரியம் பரமண்டலத்தில் நிறைவேறணும், அப்பொழுது தான் இந்த பூமியிலையும் அதை நிறைவேற்றது கொண்டு வரலாம். ஆகவே இந்த பரலோகத்தில் காரியங்களை நிறைவேற்றத்துக்கு இயேசு கிறிஸ்து போகிறாரு. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து எதை நிறைவேற்ற பார்க்குறாரு, யோவான் 14:2-3 பார்த்தமாக இருந்தால்
இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்த பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்பாருங்க, அந்த இடம் முழுவதும் ஆயத்தமாக்கப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்து இறங்கி வருவார். மத்தேயு 25:31-34 நாங்கள் வாசித்தாலும் கூட இதனுடைய முடிவு என்ன, தேசம் ராஜ்யம் அது உருவாக்கப்பட்டு இருக்குது. அது உண்மையிலே, அதாவது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, செம்மறியாடுகளைப் போல் இருக்கிற விசுவாசிகளுக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் என்னத்தை நிறைவேற்றாரோ அது கூட அவர் ஆயத்த பண்ண இடம் எதுவோ அது கூட அதனுடைய நிஜ இருப்பு என்ன, இதெல்லாம் மறந்து கொள்ளணும். அப்பாருங்கள் 4 சுவிசேஷ புத்தகத்திலையும் நாங்கள் எவ்வளோ தூரம் நாங்கள் வாசித்தாலுமே எங்களுக்கு பதில் கிடைக்காது. என்ன பதில் எங்கே இருக்குது, வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இருக்குது. நாங்கள் வெளிப்படுத்தல் 21 ஆவிக்குரிய உலகத்தில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பரிசுத்த நகரம் புதிய எருசலேம் அது பரலோகத்தில் இருக்குது. இது தான் உண்மையிலே பரலோகத்தில் நிறைவேறுகிற காரியம். இந்த இடம்தான் இயேசு கிறிஸ்து ஆயத்த பண்ணப்பட்ட இடமாக இருக்கிறது, நிஜ இருப்பாகவும் இருக்குது. ஆகவே எங்களுக்கு இந்த பரிசுத்த நகரம்னா என்னது, அதோடு கூட 2 வருகை காலத்திலையும் கர்த்தர் இந்த பூமிக்கு இறங்கி வர நேரம் நாங்கள் தான் விசுவாசிகள் பரலோகத்து மேலே விசுவாசம் வைப்பவங்களாக இருந்தால் இந்த காரியத்தை நாங்கள் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். ஏன் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும், மத்தேயு 6:10 கூட பாருங்கள் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அது பூமியில் நடக்கணும், பரலோகத்தில் இருப்பது போல் பூமியிலையும் நடக்கணும். அப்போ இந்த பரலோகத்தில் எது நடக்குது, அதாவது பரிசுத்த நகரம் புதிய எருசலேம் அது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பூமியிலையும் பரலோக ராஜ்யம் உண்டு, அதாவது தேவனுடைய ராஜ்யம் உருவாக்கப்படுது. இவைகளுக்கு பின்பு பரிசுத்த நகரம் புதிய எருசலேம் அது ஒன்றாக வருது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் இது இந்த பூமியில் உருவாக்கப்பட்டிருக்கு. நாங்கள் மெய்யாகவே பரலோகத்தின் மேலே விசுவாசம் வைத்திருப்போமாக இருந்தால் பரிசுத்த நகரம் புதிய எருசலேம் இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை யார் காட்டுறாரு, அதற்கூட இந்த பூமியில் யாரால் உருவாக்க முடியும், எப்படி எங்கே அதற்கூட உருவாக்கப்படுற அந்த இடம் எங்கே. அப்போ எல்லா பதில்களுமே நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும், அதாவது வெளிப்படுத்தல் புத்தகத்துக்குள்ளே தான் இருக்குது. அது மட்டுமே இல்லை, இந்த வெளிப்படுத்தலில் நாங்கள் ஒன்றையும் கூட்டாமல் குறைக்காமல் எழுதப்பட்ட எல்லா காரியங்களையும் நிறைவேற்றது கொண்டு வரணும். பாருங்கள் 2 வருகை காலத்திலும் கூட பாருங்கள் பரிசுத்த நகரம் புதிய எருசலேம் அதோடு கூட இந்த பூமியில் இவைகளை உண்டாக்குபவர் யார், அதாவது தேவனுடைய ராஜ்யம் உண்டாக்கப்படுது. இன்னொரு வார்த்தையில் சுலபமாக இருந்தால் மாம்சூலத்தில் இருக்கிற பரலவ ராஜ்யம் எங்கே, 3வது மாம்சூலத்தில் இருக்கிற பரலவ ராஜ்யம் அதுக்கு இயேசு கிறிஸ்துவோடைய 2 வருகை காலத்தில் அது உண்டாக்கப்படுது. இதைத்தான் நான் விளக்கப்படுத்த விருப்பப்படுறேன். முதலாவதாக அப்போ வாக்கு பண்ணப்பட்ட போதவர் பரலோக ராஜ்யங்களை கண்டவர் அவரை குறித்து நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். பாருங்கள் வாக்கு பண்ணப்பட்ட போதகர் இவர் புதிய யோவான் அழைக்கப்படுறாரு. இவர் புதிய ஏற்பாட்டு வேதாமத்துக்குள்ள அப்புறம் இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ண போதகர் ஜெயம் கொள்பவர் இவர் புதிய யோவான்னு அழைக்கப்படுறாரு. அதில் வெளிப்படுத்தல் 10 அதிகாரத்துலேயும் வெளிப்படுத்தல் 22:8 அதற்கூட 22:16 நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த விருப்பப்படுறேன். முதலாவதாக இந்த வெளிப்படுத்தல் புத்தகம், இந்த புத்தகம்தான் தேவன் தாமாகவே எழுதின புத்தகமாக இருக்குது. அதற்கூட தேவன் 7 முத்திரைகளால் இந்த புத்தகத்தை முத்திரிக்கிறாரு. அதற்கூட தேவன் வலது கையில் 2000 வருடகாலம் வச்சுருந்தார். அதுக்கூட வானத்திலேயோ வானத்துக்கு பூமிக்கு கீழேயோ இந்த புத்தகத்தை திறக்க முடியாமல் இருந்தது. ஆகவே இந்த முத்திரிக்கப்பட்ட புத்தகம் இயேசு கிறிஸ்து மட்டுமே இதை பெற்றுக்கொண்டு வெளிப்படுத்தல் 6 வெளிப்படுத்தல் 8 வரைக்கும் இந்த 7 முத்திரைகளும் உடைக்கப்படுது. அதே நேரத்தில் இந்த புத்தகம் அது திறக்கப்பட்ட புத்தகமாக மாறுது. இந்த திறக்கப்பட்ட புத்தகத்தின் ஊடாக இயேசு கிறிஸ்து அவர் செய்கிறாரு, புதிய யோவானுக்கு சகல காரியங்களையும் அவர் ஆயத்தப்படுத்துகிறாரு. அதற்கூட இதை பெற்றுக்கொண்டவர் திறந்தவர் அதில் இதை இயேசு கிறிஸ்து விருந்து பெற்றுக்கொண்டவர் புதிய யோவான் மட்டும்தான். இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்றாக முத்திரைகளை உடைத்து எல்லா நிகழ்வுகளையும் நிறைவேற்றது கொண்டு வராரு. அதேத்தில் இந்த காரியங்கள் எல்லாத்தையும் கண்ட ஒரு நபர் உண்டு, இயேசு கிறிஸ்துவின் அறையிலிருந்து கண்ட நபர் உண்டு. அப்போ நிகழ்வுகள் நடந்த இடத்துல வெளிப்படுத்தல் 22:8 ஒரே ஒரு நபர் புதிய யோவான் மட்டும்தான் இந்த காரியங்களை அவர் உடையவராக இருக்கிறார். அதில் வெளிப்படுத்தல் 22:16 கூட அதில் சொல்லப்படுது, என்னுடைய தூதனை இந்த காரியங்கள் நான் சபைகளுக்கு சாட்சி கொடுக்கும்படியாக அழைக்கிறேன்னு சொல்லப்படுது. ஆகவே இந்த காரியங்கள் எல்லாமே வெளிப்படுத்தல் புத்தகத்தினுடைய தீர்க்க தரிசனமாகவும் அதனுடைய மாம்ச நிறைவேற்றங்களாகவும் இருக்குது. புதிய யோவான் இயேசு கிறிஸ்துவனுடைய தூதனாக இருக்கிறாரு. இவர் தான் சபைகளுக்கு எல்லா காரியங்களையும் சாட்சி கொடுப்பவர். அதே நேரத்தில் இவர் தான் இதை நிறைவேற்ற காரியங்கள் எல்லாத்தையுமே கண்டவராக இருக்கிறாரு.
ஆகவே இயேசு கிறிஸ்து புதிய யோவானுக்கு காட்டின ஒரே ஒரு காரியம் உண்டு. வெளிப்படுத்தல் நாள்லேயும் கூட இயேசு கிறிஸ்து அவர் புதிய யோவான பூமியிலிருந்து ஆவிக்குரிய உலகத்துக்கு அழைத்து சகல காரியங்களை காட்டுறாரு. அப்போ அவருங்க புதிய யோவான் பரலோகத்தில் ஏதோ ஒன்று காண வேண்டும். அவர் என்னது காண்றாரு, தேவனுடைய சிங்காசனத்தின் அமைப்பையும் அது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறாரு. ஏன்னா பூமியில் அதன்படி உருவாக்கப்படணும். அப்போ அவருங்க 12 கோத்திரங்களை பார்த்தீங்க, 7 ஆவிகளை பார்த்தீங்க, 4 ஜீவன்களை, அதாவது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கில் நீங்கள் பார்த்தீங்க. அது கூட தேவனை பார்க்கலாம். அது கூட அநேக கண்கள், அதாவது 1000க்கு மேலான ஆவிகளையும் பார்க்கலாம். அதில் கூட பரலோகத்தில் நாங்கள் செவி கொடுத்த சில காரியங்கள் உண்டு. அதாவது இது இந்த பூமிக்கு இறங்கி வரும். அதாவது பாருங்கள், தேவன் ஆவிக்குரிய ஒழிச்சிருக்கிற பரலோகராஜ்யம் அது பூமிக்கு வரும். அப்போ இது எப்போ இது வரும், எங்கே வரும், யாருக்கு வரும், இது எல்லாத்தையுமே நாங்கள் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். அது மட்டுமே அல்ல, வெளிப்படத்தில் 21 அதிகாரத்துலேயும் கூட சொல்லப்படுது, பரிசுத்த நகரம் புதிய எருசலேம் வந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. இது இப்பொழுது எங்களுக்கு காட்டப்படுது. பாருங்கள், இந்த பரிசுத்த நகரத்தின் சாயல், அதோடு கூட அதனுடைய அமைப்பின் அதை எல்லாமே அமைப்புகள் எல்லாமே வெளிப்படத்தில் 21:9-22 சொல்லப்பட்டது. ஆனால் நேரம் போதாதபடினால நாங்கள் வெளிப்படத்தில் 21:10-14 மட்டுமே வாசிப்போம். பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதே எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த இரத்தின கல்லை போலவும் பளிங்கொழியுள்ள வஞ்சிரக்கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமான மதிலும் கிழக்கே 3 வாசல்களும் வடக்கே 3 வாசல்களும் தெற்கே 3 வாசல்களும் மேற்கே 3 வாசல்களும் ஆக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசலின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டு இருந்தது. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியாருடைய 12 அப்போஸ்தலர்களின் 12 நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. அப்போ நீங்கள் 10:14 வாசிங்க. வெளிப்படுத்தி 21 அதிகாரத்தில் முதலாவதாக புதிய யோவான் அவர் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அவர் உயர்ந்த மலைக்கு போகிறாரு. போய் அவருக்கு பரிசுத்த நகரம் புதிய எருசலேம் தேவன்ட்டு இறங்கி வர்றது காண்பிக்கப்படுது. அதில் 2 முறுகை காலத்தில் கர்த்தர் திரும்பி வர நேரம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு வர ஒரு நபர் மட்டுமே, புதிய யோவான் மட்டுமே. அது கூட பரிசுத்த நகரம் புதிய எருசலேம் கண்டவர் புதிய யோவான் மட்டுமே. அது கூட பூமியில் தேவனுடைய திட்டத்தின்படி அவர் கண்ட விதமாகவே கட்டக்கூடியவர் புதிய யோவான் மட்டுமே. இப்பொழுது நாங்கள் வந்து பரிசுத்த நகரம் புதிய எருசலேமினுடைய அமைப்பை பார்த்தாலும் கூட பாருங்க, 3 வாசல்கள் இருக்குது. மொத்தமாக 12 வாசல்கள். வாசல்களுக்கு மேலே இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரின் நாமங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதில் கூட நாங்கள் பார்த்தமாக இருந்தால் நகரத்தின் மதில்கள், மதில்கள்னு பார்க்குற நேரம் அப்போஸ்தலர்களின் 12 நாமங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ 19 வசனத்தில் என்ன சொல்லப்படுது, இந்த 12 அஸ்திபாரங்களும் கற்கள்னு சொல்லப்படுது. அதில் 22 வசனத்தில் பார்த்தமாக இருந்தால் அப்பாருங்க, இதில் என்ன சொல்லப்படுது, அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வவல்லனுடைய தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானருமே அதற்கு ஆலயம். அப்போ இதனுடைய மத்தியஸ்தம் யார்? அதோடு கூட எப்படி இது புதிதாக பரலோகத்தில் உருவாக்கப்படுது? ஏன்னா இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருக்கிறாரு. 12 சீஷர்கள் 12 கற்களாக மாறுறாங்க. இப்படியான பரிசுத்த நகரம் புதிய எருசலேம் உருவாக்கப்படுது. ஆகவே அது புதிய எருசலேம்னு சொல்லப்படுது. புதியதுன்னு சொல்லப்படுது. புதியன்னு சொல்லப்படுறதுக்குரிய நோக்கம் என்ன? ஏன்னா இது, அதாவது பழைய எருசலேம் அல்ல, பழைய காரியம் அல்ல, இது புதிய காரியம். அப்பாருங்க, பழையது புதியதுன்னா என்னது? அப்பாருங்க, பழையதுன்னு சொல்கிற நேரம், அதாவது பழையது, அதாவது அது ஏற்கனவே இருந்தது. அதாவது மோசையின் காலத்தில் காட்டப்பட்ட பரலோகராஜ்யத்தின் காரியங்கள் அல்ல. இதில் இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராகவும் 12 அப்போஸ்தலர்கள் அசிபார கற்களாக வைத்து உருவாக்கப்படுறது, புதிதாக உருவாக்கப்படுற காரியமாக இருக்குது. அப்போ வாக்கு பண்ணப்பட்ட பொதுவரை நாங்கள் பார்த்தாலும் கூட இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்கிறாரு, புதிய காரியத்தை, அதாவது பரலோகத்தில் புதியதாக உருவாக்குறாரு. அது கூட வாக்கு பண்ணப்பட்ட பொதுவரும் இந்த பூமியில் பழையதை அல்ல, புதிய காரியத்தை உண்டாக்க வேண்டும். ஆகவே வாக்கு பண்ணப்பட்ட போதகர் அவர் பரலோகத்தில் கண்ட விதமாகவே அவர் புதிய ஆவிக்குரிய இஸ்ரவேல் 12 கோத்திரங்கள் அவர் உண்டாக்குறாரு.
பாருங்க, 12 இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்களின் படி இவைகள் ஆவிக்குரிய நாமங்களாக மாறுது. பாருங்க, 12 கோத்திர தலைவர்கள் உண்டாக்கப்படுறாங்க. அப்போ இது பழைய எருசலேம் கூடாரம் அல்ல, இது புதிய எருசலேமுடைய கூடாரம் இது உருவாக்கப்பட்டிருக்கு. நாங்கள் வெளிப்படுத்தல் 21:1 கூட நாங்கள் பார்த்தாலும் கூட, முந்தின வானம் முந்தின பூமி கடந்து போய் புதிய வானம் புதிய பூமி உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. பாருங்கள், அப்போ 2 வருகை காலத்துலேயும் கூட கர்த்தர் திரும்பி வர நேரம் பாருங்கள், பரலோகத்தில் செய்யப்படுவது போலவே இந்த பரலோக ராஜ்யம் இந்த மாம்சோலத்தினுடைய நிஜ இருப்பு இருக்க வேண்டும். அது கூட அதனுடைய நிஜ இருப்பு என்ன, அந்த நிஜ இருப்பு தான் புதிய ஆவிக்குரிய இஸ்ரவேல், 12 கோத்திரங்கள், அவைகள் அதாவது ஜெயம் கொள்பவரின் ஊடாக உண்டாக்கப்படுது. இதுதான் மாம்சோலத்தில் இருக்கிற பரலோக ராஜ்யம். பாருங்கள், அப்போ ஜெயம் கொள்பவர் எப்படி 12 கோத்திரங்களை உருவாக்குறாரு? பாருங்கள், 2 வருகை காலத்தில் கர்த்தர் திரும்பி வர நேரம் சொல்லப்படுது, அறுவடையின் காலம்னு சொல்லப்படுது. அப்போ அறுவடையின் காலத்தில் தேவனுடைய வித்தினால் பிறந்தவர்கள் அறுவடை செய்யப்படுறாங்க, அவர்கள் திறக்கப்பட்ட வார்த்தையினால் முத்திரிக்கப்படுறாங்க, புதிய ராஜ்யம் புதிய ஜனங்கள் 12 கோத்திரங்கள் உருவாக்கப்படுது. பாருங்கள், இது எல்லாமே வெளிப்படுத்தல் 14 மற்றும் வெளிப்படுத்தல் 7 வார்த்தைகளின் படி தான் உண்டாக்கப்படுது. பாருங்கள், மோசே பரலோகத்தின் காரியங்களை கண்டு இந்த பூமியில் அவர் கட்டினது விதமாகவே கர்த்தருடைய 2 வருகை காலத்தில் வெளிப்படுத்த நிறைவேற்ற காலத்தில் வாக்கு பண்ணப்பட்ட போதகர் புதிய யோவான் அவர் பரலோகத்துக்கு போகிறாரு. போய் அவர் பரிசுத்த நகரம் புதிய எருசலேம் பரலோகத்தில் நிறைவேறிக்கிற காரியத்தை பார்க்குறாரு. பார்த்து தேவனுடைய புதிய ராஜ்யம் புதிய ஜனங்கள் இந்த பூமியில் உருவாக்குறாரு. எல்லா விசுவாசிகளும் பாருங்கள், பரலோகத்து மேலே விசுவாசம் வைக்கிற நீ அனைவருமே பாருங்கள், பரலோகத்து செய்யப்படுறது போல பரலோக ராஜ்யம் இந்த பூமியிலேயே நிறைவேற்றம் அடைய வேண்டும். அப்போ அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது தான் உண்மையிலுமே தேவன்கிட்டையும் பரலோக ராஜ்யத்துக்கும் போகிறதுக்கு சமனாக இருக்குது. இதனுடைய நோக்கம் என்னதுன்னா, தேவனும் பரலோக ராஜ்யமும் எல்லாமே இறங்கி வரும். அப்பாருங்கள், இந்த பூமியில் உண்டாக்கப்படுற இந்த பரலோக ராஜ்யத்துக்கு இறங்கி வரும். அப்போ பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிற தேவன் மட்டுமே அல்ல, பாருங்கள் இப்போ ஆவிக்குரிய உள்ளத்தில் இருக்கிற பரலோக ராஜ்யம் அது மாம்ச உள்ளத்துக்கு இறங்கி வருது. அந்த இடம் எங்கே? இப்பொழுது நாங்கள் மாம்ச உள்ளத்தில் இருக்கிற இந்த பரலோக ராஜ்யம் ஆவி மாம்சம் ஒன்றாகிற இடத்தை நாங்கள் இப்போ அறிய போகிறோம். பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர் எங்கே இறங்கி வாராரு? முதலாவதாக எழுதப்பட்டிருக்கு, அவர் வாக்கு பண்ணப்பட்ட போதகர் ஜெயம் கொள்பவருக்கு இறங்கி வருவார் அப்படின்னு. நாங்கள் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை பார்த்தாலும் கூட, முதலாம் வருகை காலத்தில் நிறைவேற்றத்துக்கு வந்தது தேவனும் ஆவிக்குரிய இந்த பரலோகமும் இயேசு கிறிஸ்து மேல் இறங்கி வந்தது. அதனூடாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்தாங்க. கூட பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாமே நிறைவேற்றத்துக்கு வந்தது. இப்பொழுது வெளிப்படுத்தல் 3:12 கூட, தேவனுடைய நாமம் பரிசுத்த நகரம் புதிய எருசலேம் நாமம் இயேசு கிறிஸ்துவினுடைய புதிய நாமம் இது எல்லாமே ஜெயம் கொள்பவர் மேல் எழுதப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய அர்த்தம் என்ன? தேவனும் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து அவர் ஜெயம் கொள்பவர் மேலே இறங்கி வருவார். அதற்குடைய 21 வசனம், 3:21 வசனம் என்ன சொல்லப்படுது? இயேசு கிறிஸ்து ஜெயம் கொள்பவருக்கு அவர் என்ன செய்வாரா? அவரோடைய கூட சிங்காசனத்தில், அதாவது பிதானுடைய சிங்காசனத்தில் அவருடைய கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறனவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்திலும் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அப்பாருங்க, ஜெயம் கொள்பவர் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்தில் அமரலாம். இரண்டாவதாக அதாவது சீயோன் மலைக்கு வருவார்னு சொல்லப்படுது. பாருங்கள், வெளிப்படுத்தல் 14:1-5 பார்த்தவங்க இருந்தால் சீயோன் மலையில் தேவனுடைய சிங்காசனம் இருக்குது. இப்போ இந்த சியோன் மலை இங்கே யார் இருக்கிறா? அதாவது முத்தரிக்கப்பட்ட 144,000 பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு மட்டுமே புதிய பாடலை படிக்க முடியும். இப்போ பாருங்கள், அறுவடையின் காலத்தில் பாருங்கள் முதற்பழங்களாக இருக்கிறாங்க. இவை எல்லாமே 4 வசனத்தில் எழுதப்பட்டு இருக்குது, வெளிப்படுத்தல் 14:4. அது மட்டுமே அல்ல, பாருங்கள் புதிய ஆவிக்குரிய இஸ்ரவேல் 12 கோத்திரத்து மேலே தம்முடைய கூடாரத்தை போடுவேணும் சொல்லியிருக்கிறாரு. வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்தில் பாருங்கள், முத்தரிக்கப்பட்ட 12 கோத்திரங்கள், பாருங்கள் 12,000 பேர் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து மொத்தமாக 144,000 பேர் முத்தரிக்கப்படுறாங்க. அவர்கள் முத்தரிக்கப்பட்ட பிறகு மிகுந்த உபத்திரவம் வருது. இந்த மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில் தங்களை ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினால் கழுவி கொள்பவர்கள் இவர்கள் தான்
விளையாட்டவர்களாக இருக்கிறாங்க. அதோடு கூட எண்ணி முடியாத ஜனங்கள் வருவாங்க, திரளான வெண்ணங்கி தளத்தவர்கள். இதுதான் உண்மையிலே வெண்ணங்கி திரளான ஜனங்களின் உருவாக்கமாக இருக்குது. இந்த 144,000 பேரும், இந்த வெண்ணங்கி தரித்த இந்த ஜனங்களும், இவர்கள் தான் புதிய தேவனுடைய குடும்பமாகிய 12 ஆவிக்குரிய கோத்திரங்களாக மாறுவாங்க. இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேல் 12 கோத்திரங்கள், 144,000 பேர் திரளான ஜனங்கள். நாங்கள் வெளிப்படுத்தல் 7:15 வாசித்தாலும் கூட, தேவன் தம்முடைய கூடாரத்தை இவர்கள் மேலே வைப்பார், இந்த கூடாரம் இவர்கள் மேலே இருக்கும். இது தான் ஆவிக்குரிய உலகத்தின் பரலோக ராஜ்யம், பரிசுத்த நகரம், புதிய எருசலேமாக இருக்குது. பாருங்கள், தேவனும் இயேசு கிறிஸ்துவும் கூட, அதில் கூட இந்த ஆவிக்குரிய உலகத்தின் பரலோக ராஜ்யம் அவர்கள் யார் மேலே இறங்கி வராங்க? புதிய ஆவிக்குரிய இஸ்ரவேல் 12 கோத்திரங்கள், 144,000 பேர், அது கூட திரளான வெண்ணங்கி தரத்து ஜனங்கள் மேலே இறங்கி வராங்க. ஏன்னா அங்கே தான் கூடாரம் இருக்குது, அதோடு கூட சாட்சியின் கூடாரமாகி ஆலயத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்லப்படுது. பாருங்க, ஜெயம் கொண்டவர்கள் வல்ல சிற்பத்தின் இந்த குழு மேலே, நாங்கள் வெளிப்படுத்துகிற 12 பார்த்தமாக இருந்தால், அவர்கள் எங்கே கூடுறாங்க? கண்ணாடி கடலுக்கு முன்பாக கூடுறாங்க. கண்ணாடி கடல் எங்கே இருக்குது? தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்குது. பாருங்கள், அவர்கள் கூடியிருக்கிற ஆலயம் தான் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம்னு சொல்லப்படுது. இந்த சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்தில் தேவனுடைய சிங்காசனம் உண்டு. ஆகவே தேவன் இயேசு கிறிஸ்து தூதர்கள் அவர்கள் ஒன்றாக இருக்கிறாங்க. ஆகவே அதில் சொல்லப்படுது, சகல தேசங்களும் வந்து அவரை ஆராதிக்கும். அதில் இதுதான் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் சொல்லப்படுது. இதனுடைய அர்த்தம் என்னது? இங்கே சாட்சிகள் இருக்குது, வெளிப்படுத்தல் புத்தகத்தினுடைய சகல காரியங்களை கண்ட சாட்சி இருக்குது. ஆகவே அதனால தான் தீர்க்கதரிசன வார்த்தைகளை சாட்சி கொடுக்குறாரு, அது கூட மாம்ச நிஜ இருப்புகளை கொடுக்குறாரு. இதுதான் சாட்சியின் கூடாரமாகி ஆலயமாக இருக்குது. அதே நேரத்தில் இது தான் உண்மையிலே பரிசுத்த தேவன் வாசம் செய்கிற ஆலயமாக இருக்குது. இன்னும் அதிகமாக புதிய வானம் புதிய பூமி நான் பார்த்தமாக இருந்தால், வெளிப்படுத்தல் 21:1-4 நாங்கள் பார்த்தமாக இருந்தால், புதிய வானம் புதிய பூமிக்கு தான் தேவன் இறங்கி வாராரு அப்படின்னு சொல்லப்படுது. பரிசுத்த நகரம் புதிய எருசலேம் அங்கே தான் இறங்கி வரும். ஆகவே தேவனுடைய கூடாரம் அவை உண்மையிலேயுமே ஜனங்களோடு இருக்குது. பாருங்கள், தேவன் அவரோடு வாசிக்கிறார், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறாங்க. தேவன் அவர்களோடு கூட இருக்கிறாரு. தேவன் அவர்களோட கூட இருக்கிறார். தேவன் செய்கிறாரு, எல்லா கண்ணிகளையும் துடைப்பார். மரணம் இல்லை, புலம்பல் இல்லை, அழுகை இல்லை, வேதனை இல்லை. ஏன்னா பழைய காரியங்கள் கடந்து போய்விட்டன அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே தேவன், அதாவது பரலோகராஜ்யமும் எங்கே இறங்கி வந்து புதியவான புதிய பூமிக்கு வருது, அதாவது சின்சோஞ்சிக்கு இறங்கி வருது. இதன் ஊடாக மரணம் இல்லை, துன்பம் இல்லை, வேதனை இல்லை. இது தான் உண்மையிலே இந்த நித்திய ஜீவன் இருக்கிற நிறைவேறம் பெற்ற பாராதீசாக இருக்குது. அப்போ வெளிப்படுத்தல் 21 வார்த்தைகள் நிறைவேற்றத்துக்கு வர நேரம்தான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம் நிறைவேற காரியமாக இருக்குது. எங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறுகிற காலமாக இருக்குது. தேவனும் தேவனுடைய கூடாரமும் 6,000 வருட காலமாக முதல் முறையாக இந்த பூமிக்கு இறங்கி வரப்போகுது. தேவன் ஆளுகை செய்கிற உலகம் உண்டாக்கப்பட போகுது. இப்பொழுது பாருங்கள், எல்லா காலத்தை விட முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? புதிய உடன்படிக்கை வெளிப்படுத்தலின்படி சின்சோஞ்சி 12 கோத்திரங்கள் உருவாக்கப்படுது. இவை இந்த பூமியில் பரலோகத்தில் இருப்பது போலவே உண்டாகப்படுது. தேவனுடைய ராஜ்யம் சின்சோஞ்சி 12 கோத்திரங்கள், இதை குறித்து நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த விருப்பப்படுறேன். சின்சோஞ்சி 12 கோத்திரங்கள், இது புதிய உடன்படிக்கை வெளிப்படுத்தலின்படி உண்டாக்கப்படுது. சின்சோஞ்சி 12 கோத்திரங்கள் இந்த அமைப்பு பாருங்கள், இது ஜெயம் கொள்பவர், 12 கோத்திரத்தை உண்டாக்குவார், நூடாக நிறைவேற்றத்துக்கு வருது. வெளிப்படுத்தல் 7 இது 12 கோத்திரங்கள் சொல்லப்படுது. வெளிப்படுத்தல் 4 தேவனுடைய சிங்காசனத்தை பார்த்தோம். தேவனும் 24 மூப்பர்களும், 7 ஆவிகளும், 4 ஜீவன்களும், 1,000,000,000,000 கணக்கான ஆவிகளும் இருக்கிறாங்க. இப்படித்தான் தேவனுடைய சிங்காசனத்தின் அமைப்பு உள்ளது. இது இந்த பூமிக்குள்ளே நிறைவேற்றத்துக்கு வருது, பரலோகத்தில் இருப்பது போலவே. இந்த ஆவிக்குரிய நாமங்கள் எல்லாமே பயன்படுத்தப்படுது. அதாவது இந்த 12 கோத்திரங்களுடைய நாமங்கள் என்னது? 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் படித்தால் சொல்லப்படுது. அப்போ வெளிப்படுத்தல் 21 நாங்கள் பார்த்தாலும் கூட இது சொல்லப்படுது. அப்போ பாருங்கள், சின்சோஞ்சி இயேசு கிறிஸ்துவின் சபை, சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். இதுதான் வெளிப்படுத்தல் புதிய உடன்படிக்கை விதமாக எழுதப்பட்டிருக்கு. இந்த வாக்குத்தத்தம் இதில் தான் வாக்கு பண்ணப்பட்ட ராஜ்யம் உண்டாக்கப்படுது. இது தேவனுடைய வாக்கு பண்ணப்பட்ட ஜனங்கள் உண்டாக்குற காரியமாக இருக்குது. இந்த புதிய வானம் புதிய பூமியில் நாங்கள் பார்த்தமாக இருந்தால், நாங்கள் இது அப்படின்னு அழைக்கப்படுது. புதிய வானம் புதிய பூமின்னு வெளிப்படுத்துகிற 15 சாட்சி கூடாரமாக யாருன்னு அழைக்கப்படுது.
நாங்கள் சின்ச்சோஞ்சியை பார்த்த மகாரந்தா இந்த புதிய உடன்படிக்கையின் தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே சின்ச்சோஞ்சி 12 கோத்திரத்தை உண்டாக்குறதுக்குரிய ஒரு நிலப்படம் மாதிரி இருக்குது. சின்ச்சோஞ்சி 12 கோத்திரங்கள் இது எல்லாமே உண்டாக்கப்படுது. அவர் கூட அது இருக்கிற இடம், அவர் கூட ஆலயம் இருக்கிற இடம், அந்த அமைப்புகள் எல்லாமே பாருங்க, இது எல்லாமே முத்திரை போடுற பண்ண விதமாகவே இது வாக்கு பண்ண வெளிப்படுத்தலின் விதாமத்தின் வாக்கு தத்தையும் படித்த உண்டாக்கப்பட்டிருக்கு. சின்ச்சோஞ்சியின் 12 கோத்திரங்கள் தான் தேவனுடைய வாக்கு பண்ணப்பட்ட ராஜ்யம், வாக்கு பண்ணப்பட்ட ஜனங்கள். அப்போ வேதத்தில் வாக்கு பண்ணப்பட்ட விதமாகவே இது உண்டாக்கப்பட்டிருக்கு. இதுதான் வாக்கு பண்ணப்பட்ட ராஜ்யமாக இருக்குது. ஆகவே இந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் உண்மையிலேயுமே வெளிப்படுத்தலின் படி உருவாக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். அது கூட வேதத்தின் படி உருவாக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். அது கூட வேதத்தின் படி உண்டாக்கப்பட்ட ஒரே இடம் சின்ச்சோஞ்சி 12 கோத்திரங்கள் மட்டும்தான். எல்லோருமே செவி கொடுங்க, தயவுசெய்து பரிசோதித்து பாருங்கள் வேதாமத்தின் தீர்க்கதரிசனப்படி இவை உண்டாக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் வேதத்தில் வாசித்து ஆராய்ந்து இதை நீங்கள் விசுவாசிங்க. அப்போ இருக்குது, மனிதனுடைய சித்தத்தின்படி உருவாக்கப்பட்டிருந்தால் நீங்கள் விசுவாசிக்கப்பட தேவையில்லை. ஆனால் வேதத்தின்படி யோவான் 14:29 நான் இவைகளை உங்களுக்கு முன்பாக சொல்கிறேன், என்னால் இவைகள் நடக்கும் பொழுது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே முதலாவதாக நாங்கள் உணர்ந்து கொள்ளணும், வேதாமத்தின் தீர்க்கதரிசன வார்த்தைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கு கூட இந்த வாக்குத்தத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு பார்க்கணும். தேவனுடைய நிறைவேற்றத்தின் மேலே விசுவாசம் வைக்கிறதா, தேவன் மேலேயும் இயேசு கிறிஸ்து மேலேயும் விசுவாசம் வைக்கிறதாக அர்த்தம். அவர்கள் தான் மெய்யான விசுவாசிகள். ஆகவே எல்லோருமே செவி கொடுங்க, வேதத்தின்படி நிறைவேறுமாக இருந்தால் அதற்கு கூட நாங்கள் அதை கண்டு விசுவாசிக்கூடியவர்களாக இருக்கணும். அப்பொழுது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம். அதோடு கூட அப்போ தான் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகவும் மாறலாம். இன்றைய நாள் இந்த சாராம்சம் இந்த வார்த்தையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், மோசேயின் காலத்தில் கூடாரம் அது மெய்யானதல்ல, நிஜ இருப்பல்ல, அது நிழலாக இருக்குது. பாருங்கள், பரலோக ஒரு ராஜ்யம் இந்த பூமியில் இருக்கிற நிஜ இருப்பு, தேவன் இருக்கிற இடம் முதலாம் வருகை காலத்தில் அது இயேசு கிறிஸ்துவாக இருந்தது. அது கூட 12 சிஷ்யர்களாக இருந்தாங்க, இவங்க தான் பிரதிபலித்தாங்க, அது ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருந்தாங்க. ஆனால் கூட இன்றைய நாள்லேயும் 2 வருகை காலத்தில் அதில் சொல்லப்படுது, புதிய ஆவிக்குரிய இஸ்ரவேல் 12 கோத்திரங்கள் அது ஜெயங்கொள்பவனோடாக உண்டாக்கப்படுது. அதே நேரத்தில் தேவன் அவருடைய தீர்க்கதரிசனப்படியே பரிசுத்த நகரம் புதிய எருசலேம் அவை இறங்கி வருது, சாட்சி குளரமாகிய ஆலயத்துக்கு இறங்கி வருது. இதுதான் இந்த பரலோக ராஜ்யம் இந்த மாம்சோலத்தில் உண்டாக்கப்படுவதின் நிஜ இருப்பாக இருக்குது. வேதத்தின் படியை நிறைவேற்றத்துக்கு வருது. சின்ச்சோஞ்சி பரலோகத்தில் இருப்பது போலவே இது பூமியிலையும் உண்டாக்கப்படுது. பாருங்கள், நான் வெளிப்படுத்தலின் காரியங்களை பார்க்குற நேரம் பாருங்கள், இதனுடைய நாமம், இதனுடைய அது இந்த அமைப்பினுடைய நாமங்கள், இதனுடைய அமைப்பு, சிங்காசனத்தின் அமைப்பு, ஆவிக்குரிய நாமங்கள் எல்லாமே வேதத்தின் தீர்க்கதரிசனப்படி உண்டாக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், எல்லா விசுவாசிகளும் எல்லா விசுவாசிகளாகிய நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னதுன்னா, நீங்கள் புதிய வானம் புதிய பூமி சின்ச்சோஞ்சியின் 12 கோத்திரங்களுக்கு நீங்கள் போக வேண்டும். ஜெயம் கொள்பவர் இருக்கிற இடத்துக்கு போகணும். அப்பொழுது தான் அவருடைய குடும்பமாக மாறலாம். என்ன, இந்த இடம்தான் தேவனுடைய சிங்காசனத்தின்படி உருவாக்கப்படுகிறதாக இருக்குது. அதற்கு சதாகாலம் நிலைத்திருக்கிறதாக இருக்குது. இந்த உலகத்துக்குள்ளே நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க. அதற்கூட தேவன் மேலேயும் பரலோக ராஜ்யத்தின் மேலேயும் விசுவாசம் வைத்து தன்னுடைய விசுவாச பாதையில் நடக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைய நாள் எண்ணி முடியாத விசுவாசிகள் அப்படி இருக்கிறாங்க. அப்பா இருக்கு, நாங்கள் எல்லாம் எங்கே போகணும்? ஏன்னா தேவனையும் பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு நாங்கள் எங்கே பிரவேசிக்க வேண்டும்? தெளிவாக முன்பு தேவன் எங்கே இருக்காருன்னு எங்களுக்கு தெரியலை, பரலோக ராஜ்யம் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியலை. நாங்கள் ஒன்றுமே அறியாதவர்களாக இருந்தோம். ஆனால் இன்றைய நாளில் வெளிப்படுத்த நிறைவேற்ற காலத்தில் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த சாட்சியின் இன்றைய நாள் வசனங்களினூடாக எங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்குது. இந்த காரியங்கள் எல்லாத்தையுமே பரிசுத்த நகரம் புதிய எருசலேம் அது பரலோகத்தில் இருப்பது போலவே ஜெயம் கொள்பவருக்கு காட்டப்படுது. ஜெயம் கொள்பவரின் ஊடாக சின்ச்சோஞ்சியின் 12 கோத்திரங்கள் இந்த பூமியில் உருவாக்கப்பட்டிருக்கு. சின்ச்சோஞ்சி வெளிப்படுத்தின தீர்க்கதரிசனப்படி உண்டாக்கப்படுது. இந்த இடத்துல தான் தேவனும் பரலோக ராஜ்யமும் இயேசு கிறிஸ்துவும் கூட இறங்கி வார இடம். பாருங்கள், வெளிப்படுத்தல் நிறைவேற்ற காலத்திலேயும் கூட எல்லா பரிசுத்தவான்களும் தேவன் மேலேயும் பரலோகத்தின் மேலேயும் விசுவாசம் வைக்கிற அனைவருமே
அதாவது பரலோகத்துக்கு போக நீங்கள் அதாவது விருப்பப்படுறதுன்னா என்னதுன்னா, தேவன் வாக்கு பண்ணின 12 கோத்திரத்தோடையும் கூட ஜெயம் கொள்வரோடு கூட நாங்கள் ஒன்றிணைந்திருக்கணும். அப்போ தான் தேவனையும் பரலோக ராஜ்யத்தையும் இயேசுவையும் காணலாம். நாங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்வோம், பரலோகத்தில் நாங்கள் பிரவேசிப்போம். இது அனைத்தையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபம் பண்ணுறேன். நாங்கள் அனைவருமே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வோம் அப்படின்னு. அடுத்த பாடம் 3ஆம் பாடம், நடுநிலை கல்வி. அப்போ அடுத்த முறை கற்றுக் கொடுப்பவர் என்னை விட ரொம்ப திறமைசாலி. அவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு தெளிவாக சாட்சி கொடுப்பார். அவர் ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப தெளிவாகவும் சொல்லிக் கொடுப்பார். அடுத்த முறை நீங்கள் சந்தோஷமான இதயத்தோடு கலந்து கொள்ளுங்கள். முடிவாக இறுதியாக, தேவனுக்குள்ளே இயேசு கிறிஸ்துக்குள்ளேயும் நாங்கள் அனைவரும் ஒன்று என்கிற அர்த்தத்தோடு கூட நாங்கள் அனைவரும் ஒன்று அப்படின்னு சத்தமிடுவோம். நாங்கள் எல்லா பிரிவுகளையும் இனங்களையும் நாங்கள் தாண்டி வர, நாங்கள் அனைவரும் ஒன்று, நாங்கள் அனைவரும் ஒன்றாக ஜெபம் பண்ணுவோம். நித்திய ஜீவனின் அஸ்திபாரமாக இருப்பவரே, தேவனே, பரலோகத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, இந்த நாள்லையும் கூட எல்லா ஆவிகளும் தேவனுடைய வார்த்தையின் மேலே வாஞ்சிக்குது. எல்லா ஆத்துமாக்களுமே கூட தேவனை நாங்கள் நேர்மையாக நன்றி செலுத்துகிறோம். சின்சொஞ்சி நிகழ்நிலை கருத்தரங்கின் ஊடாக வெளிப்படுத்தலின் பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டின் வெளிப்படுத்தலின் இந்த சாட்சிகள் அறிய வைத்திருக்கிறீங்க தேவனை. இன்றைய நாள் நடுநிலை கல்வி 2வது பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அதாவது மாம்ச உலகத்தில் பரலோகத்தின் படியே உண்டாக்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் பார்த்தோம். பூமியில் இருக்கிற எல்லா போதகர்களும் அறிந்திருக்க விதமாகவே தேவன் ஒருவரே, வேதாகமம் ஒருவரே, வார்த்தை ஒன்றே. அப்போ தேவனுக்குள்ளேயும் வார்த்தைக்குள்ளேயும் நாங்கள் ஒன்றாகி பரலோகத்தின் ஜனங்களாக இருக்கணும். எல்லா பரிசுத்தவான்களும் அறிந்து கொள்ளணும். தேவனே, நித்திய ஜீவன் அடைய உதவி செய்யுங்க. அது மட்டுமே அல்ல, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க தேவனே. எல்லா பொதுவர்களையும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். இன்றைய நாள் கொடுக்குற எல்லாரையுமே ஆவிக்குரிய மாம்சக்குரிய நீங்கள் பலத்தினால் வழி நடத்துங்க தேவனே. எல்லாமே நேர்த்தியாக வர உதவி செய்யுங்க. இது அனைத்தையுமே நாங்கள் மகா பரிசுத்தமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஏன்னா அவரே எங்களை ஜீவனுக்கு வழிநடத்துகிறார். ஆமேன். ஆம், நன்றி. முடிய பணிய நன்றாக செவி கொடுத்ததுக்காக. தேவன் அவர் இலகுவாக சும்மா துரோகம் செய்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை நியாயம் தீர்க்கிறது இல்லை. இப்போ தேவனுக்கு என்ன தெரியுமா தேவை? அவர்களோடு தொடர்பு கொள்ளணும். ஏசாயா 2:1 கூட யூதாவும் எருசலேமும் இவர்கள் புதிதாக உருவாக்கப்பட்ட, அதாவது துரோகத்தின் பிறகு உருவாக்கப்பட்ட தேர்ந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருக்கிறாங்க. இவர்கள் தான் தேவனுடைய புதிய ராஜ்யம், புதிய ஜனங்களாக இருக்கிறாங்க. தேவன் மறுபடி சியோனுக்கு வருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஆகவே இந்த சியோன் மலை எங்குள்ளது? ஜீவனுள்ள தேவன் இறங்கிவாரிடம் சியோன். ஆம், இன்றைய நாள் சாட்சி கொடுக்கப்பட்ட வார்த்தையின் நூடாக பரலோக ராஜ்யம் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறது. அதாவது அது மாம்சத்தின் உலகத்தில் அதன்படியே உருவாக்கப்படுது. அப்போ இந்த நேரம் உன்னதமான நேரமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா வெளிப்படுத்தின திக்கதசத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். பாருங்கள், பரமண்டலம் இருப்பது போலவே பூலோகத்திலும் உண்டாக்கப்படுவதாக. பாருங்கள், பரவத்தில் இருக்கிற மாதிரியே பூலோகத்திலையும் அந்த இடம் உருவாக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், பரலோக ராஜ்யம் மாம்ச உலகத்தில் இருக்குதுன்னா என்னது? சின்சொஞ்சின் 12 கோத்திரங்கள் தான். இந்த காரியங்களை உணர்ந்து கொண்டு நிறைய போதகர்கள், முழு உலகத்தில் இருக்கிற நிறைய போதகர்கள் இப்பொழுது அவங்க எங்களோடு எம்ஓயு, அதாவது ஒப்பந்தம் பண்ணி கொள்கிறாங்க. பாருங்கள், எல்லா ஜனங்களும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையுமே பாருங்கள், தேவனுடைய தீர்க்கதரிசனத்தின் படி இந்த பூமியில் இருக்கிற பரலோகம் சின்சொஞ்சின் 12 கோத்திரங்கள் இது எல்லாமே நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் இதை உணர்ந்து கொள்ளுவீங்க, பரலோகத்தையும் நித்திய ஜீவனையும் அடைவீங்க அப்படின்னு விசுவாசிக்கிறேன். அடுத்த முறை நாங்கள் நடுநிலை கல்வி 3வது பாடத்தை கற்றுக்கொள்வோம். நாங்கள் படிக்க போகிறோம் துரோகம் சங்காரம் ரட்சிப்பு, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களின் துரோகம் சங்காரம் ரட்சிப்பு, அதனுடைய படிமுறைகள் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த பாடம் நடக்கிற நேரமும் இன்றைய நாள் பாடத்தின் படியே தான். தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள், கலந்து கொண்டு உணர்ந்து கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தையினுடைய மெய்யான அர்த்தங்களை உணர்ந்து கொள்ளுங்கள். அதோடு கூட உங்களுக்கு ஏதாவது ஆர்வம், அதோடு கூட சின்சொஞ்சி இயேசு கிறிஸ்துவின் சபை மற்றும் திறக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு குறித்து ஏதாவது விளக்கங்கள் தேவையாக இருந்தால் கொடுக்கப்பட்ட தகவல்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உண்மையிலேயுமே உங்களை வழிநடத்துறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம்.
நாங்கள் அனைவரும் பரலோக ஜெபத்தை சொல்லி நாங்கள் முடிவுக்கு கொண்டாடுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னித்தரலும். எங்களை சோதனைப்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை மீட்டச்சது காத்து கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றும் உம்முடையவர்களே. ஆமேன். எல்லா தேவனுடைய குடும்பாங்கத்தினர்கள், இன்றைய நாள் நீங்கள் கூடியிருந்தீங்க, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள்.